ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாஸ். அதாவது நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலில் நல்ல லாபம் வைத்து சேல்ஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஷாப்பாக வச்சு அங்கே கூட வந்து இதை நீங்கள் வந்து பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம். என்னென்ன தொழில் எப்படி செய்யலாம், எந்தெந்த பொருளை ஹோல்சேலாக வாங்கலாம், எவ்வளோத்துக்கு வாங்கி எவ்வளோத்துக்கு விற்கலாம் என்பதை பற்றிலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சிமெண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த சிமெண்ட்டை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக வந்து சேல்ஸ் பண்ணலாம், கடை வச்சு கூட சேல்ஸ் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 200 ரூபாக்குள்ளே கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதை ஒரு 450 ரூபா 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பியூட்டி ப்ரொடக்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த பியூட்டி பொருட்களை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்குகிற ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் வரும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண போகிறது ஒரு 250 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ். ஃப்ரூட்ஸை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் இதுலேயே வந்து நல்ல மார்ஜின் இருக்குது உங்களுக்கு. எப்படியோ வந்து ஒரு 40% மேலே வந்து உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். 40-50% வரைக்கும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் இதில் கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு அன்றாட தேவை உள்ள ஒரு பொருளாக இருப்பதின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜினை கெயின் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 20-25 ரூபாவில் வாங்கிட்டு 50-60 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிற தொழில் ஸ்பீக்கர் ஹோல்சேல் பிஸ்னஸ். இந்த ஸ்பீக்கரில் வருது பார்த்திங்களா, அந்த ஸ்பீக்கராக அது ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கட்டும், அல்லது வந்து ஆர்டினரி ஸ்பீக்கராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வாங்கி ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம். இதில் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மார்ஜின் இருக்குது. ஏறக்குறைய உதாரணத்துக்கு சொல்லுதுன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி அதை நீங்கள் 1800 ரூபா 2000 ரூபா ரேஞ்சில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற தொழில் என்னென்னா அதுதான் ஏர்ஃபோன். இந்த ஏர்ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம். 50 ரூபா கூட கிடையாது, அதனுடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஒரு 30-20 ரூபா அந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் தேடி பார்த்தா கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதை 100 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதுவோ வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 5 விதமான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாவை பார்த்தோம். எந்த பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் கூட நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாளை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்தந்த மாதிரி தொழில் இருக்குது சொல்வதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.